நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42 அதிகாரம் 16 வசனம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் அவர்களை கைவிடாதிருப்பேன் இத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்க அவர் இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற தெய்வம் இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று ஆண்டவர் ரெண்டு ராஜ்யத்துக்கும் அவர்களுடைய பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் அடிக்கடி உணர்த்தி கண்டித்தார் தீர்க்க தரிசிகள் மூலம் தேவ மனிதர்கள் மூலம் அவளை கண்டித்து உணர்த்தி மனம் திரும்பும்படியாக அழைத்தார் ஆனால் அவர்களோ செவி சாய்க்காமல் செவியை அடைத்து கொண்டு அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாய் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார் ஆண்டவரை விட்டுவிட்டு பாகால் அஸ்தரோத்து போன்ற அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டார்கள் எத்தனையோ விஷய கர்த்தர் உணர்ச்சியும் கீழ்ப்படியாததுனால ஒரு காலகட்டத்தில் வடக்கு ராஜ்யம் அழிந்தே போய்விட்டது தெற்கு ராஜ்யம் சிறைப்பட்டு பாபிலோன்ல இருக்கிறார்கள் 70 அப்பொழுது தான் அதை குறித்து ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த பகுதி என்ன சொல்றாருன்னா நீங்கள் பாபிலோன் சிறையில கிடப்பீங்க 70 பிறகு கர்த்தங்களை கொண்டு வருவார்ங்கிறது தான் தீர்க்க தரிசனம் அந்த பாபிலோனிலே அவர்கள் சிறைகளாய் கிடந்த அந்த நாட்கள் தான் இருளின் நாட்கள் அந்தகாரத்தின் நாட்கள் அவர்களை சிறையிலிருந்து கோரேஸ் ராஜாவின் நாட்களிலே வெளியே கொண்டு வந்தாரு அந்த நாட்கள் தான் வெளிச்சத்தின் நாட்கள் இப்ப கோணலை செவியாக்குவேங்கிறது என்னன்னா எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போகிற பாதை இருக்கு பாருங்க அது கோணலானது இவர்களை சிறைபிடித்து நேபுகாத்நேச்சா ஒடுக்கி அவர்களை அடிமைகளாக இழுத்து கொண்டு போனார் அதுதான் கோணலான பாதை பாண்டவ சொல்றார் உங்களை விடுதலையாக்கி அந்த பாபிலோனிலிருந்து நான் எருசலேமுக்கு கொண்டு வருவேன் இப்பொழுது சிறையிலிருந்து மீண்டு பாபிலோன் அவர்கள் எருசலேமுக்கு இருக்கிற பாதை இருக்கு பாருங்க அந்த பாதை தான் செவ்வையான பாதை அதைத்தான் சொல்கிறார் கோணலானதை நான் செவ்வையாய் மாற்றுவேன் ஆக இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் நமது இருளையெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாக்கி நமது கோணலானதெல்லாம் செவ்வையாய் மாற்ற போகிறார் அநேகர் இருளுக்குள்ள இருக்கலாம் அந்தகாரத்துக்குள்ள இருக்கலாம் ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகும் எப்படி கர்த்தர் நடத்துவார் இது என்ன ஆகும் அது என்ன ஆகும் கடன் பிரச்சனைகள் வியாதி போராட்டங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில வேதனைகள் இப்படிப்பட்ட அந்தகாரம் இருள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் கர்த்தர் என்று சொல்லுகிறார் உங்கள் அந்தகாரத்தை உங்கள் இருளையெல்லாம் கர்த்தர் விலக்கி வெளிச்சத்து கொண்டு வர போற ஒரு பெரிய வெளிச்சம் இந்த நாள் முதற்கொண்டு அந்த பிரகாசம் உங்கள் மேல் வந்து சேரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா